குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் டிடிஎஃப் வாசனின் பைக்கை எரித்து விடலாம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். யூடியூபர் டிடிஎஃப் வாசனின் பைக்கை எரித்து விடலாம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தனது பைக்கில் சாகசத்தில் ஈடுபட்டதற்காக யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டார். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது வழக்கு தொடர்பான விசாரணை நடந்து வரும் நிலையில் நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட அவரின் பைக்கை எரித்துவிடலாம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் காவல்துறை தரப்பில் இருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பைக்கை வைத்திருக்கிறார், 3 லட்சம் மதிப்புள்ள பாதுகாப்பு உடை அணிந்ததால் அவர் உயிர் தப்பியிருக்கிறார் என்ற வாதமும் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. விளம்பரத்திற்காக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் டிடிஎஃப் வாசனின் யூடியூப் சேனலை மூடிவிட வேண்டும் என்றும் நீதிபதி சி வி கார்த்திகேயன் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். யூடியூபர் டிடிஎஃப் வாசனின் வழக்கில் தற்போது நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் டிடிஎஃப் வாசனின் பைக்கை எரித்துவிடலாம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி வி கார்த்திகேயன் கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் விளம்பரத்திற்காக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் வாசனின் யூடியூப் சேனலை மூடிவிட வேண்டும் என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமின்றி வாசனுக்கு சிறையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தனது யூடியூப் சேனலில் அவரை பின்தொடரும் 45 லட்சம் பேரும் சிறார்கள் என்பதால் அவர்கள் அனைவருமே அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதும் பல திருட்டு சம்பவங்களிலும் ஈடுபடுகின்றனர் என்று காவல்துறையினர் ஜாமீன் வழங்க கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக கருத்து ஒன்றை முன்வைத்திருக்கின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், கூடுதல் விவரம் என்ன? நீதிபதி தரப்பிலிருந்து வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த வழக்குல கருத்தா முன்வைக்கப்பட்டுச்சு? யூடியூபரான டிடிஎஃப் வாசன் வந்து காஞ்சிபுரம் அருகே தாமல் என்ற பகுதியில வேகமாகவும் கவனக்குறைவாகவும் அபாயகரமாகவும் இருசக்கரத்தை வாகனத்தை இயக்கி விபத்துக்குள்ளானதாக பால்செட்டி சத்திரம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் வந்து கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்ட வாசன் வந்து புரள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஜாமீன் மனு ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு வந்து நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது கால்நடைகள் சாலையை கடந்ததால் திடீரென பிரேக் போடாததால் தான் வந்து வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டதாகவும் பிரேக் போடாமல் இருந்திருந்தால் தனக்கும் கால்நடைகளின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என்றும் தான் வந்து ஒரு அப்பாவி என்றும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தெரிவித்திருந்தார். அதே சமயம் காவல்துறை தரப்புல யூடியூப்ல வந்து 45 லட்சம் பேர் வந்து இவருக்கு பின்தொடர்கிறார்கள். 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பைக்கை வந்து 2 முதல் 4 லட்சம் ரூபாய் பாதுகாப்பு உடை அணிந்ததால் அவர் உயிர் தப்பியிருக்கிறார், இல்லையெல்லாம் உயிர் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்திருந்தது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதை இவரை பார்த்து மற்ற இளைஞர்கள் வந்து தங்கள் பெற்றோரிடம் விலையுயர்ந்த பைக்குகளையும் கேட்டு வருவதாகவும் இது போன்ற வேகமாக செல்லுகின்ற வாகனங்களால் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறி ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மருத்துவ காரணங்களை கூறி தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாசன் தரப்பு கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி சி வி கார்த்திகேயன் அவருக்கு மருத்துவ சிகிச்சையை சிறையிலேயே வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். விளம்பரத்துக்காகவும் மற்ற இளைஞர்களை தூண்டும் வகையிலும் செயல்பட்ட மனுதாரை செயல் வந்து ஒரு மற்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும், எனவே அவர் நீதிமன்ற காவலிலே நீடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு ஜாமீன் மூலம் தட்டுப்பாடு செய்யப்பட்டிருக்கிறார். அதே சமயம் வந்து அவரது யூடியூப் தளத்தையும் மூடிவிட்டு பைக்கை எரித்துவிட்டு மீண்டும் நீதிமன்றத்தை நாடும்படி அறிவுறுத்தி இருக்கிறார். இதன் அடிப்படையில் வந்து டிடிஎஃப் வாசனின் ஜாமீன் மூலம் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் ஜாமீன் வருகிறாரா அல்லது தனது செயல்பாட்டுக்கு வருத்தம் தெரிவித்து மீண்டும் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் நாட இருக்கிறாரா என்பது ஓரிரு வாரங்களில் தெரிய வரும். பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி. முகேஷ், குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.